டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் பிஹெச்பி சம் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது பிஹெச்பியில் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ரன் ஆகுது, எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பிஹெச்பின்னு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேரில் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் இங்கே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டட் கோட்ஸ் வச்சே நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சிக்கணும், ஒரு கோட்னால் எப்படி இருக்கும், பிஹெச்பி கோட்னால் எப்படி இருக்கும், அது ரன் ஆனால் எப்படி என்ன வரும், அவுட்புட் என்ன அவுட்புட் வரும், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரிண்ட் பண்ணுறது, அதாவது ஸ்க்ரீனில் வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது. நம்ம பிஹெச்பி வந்து கோடிங் எப்படி எழுதணும் அப்படின்னா, பிஹெச்பி கோடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் கோடிங்கோடு எம்பட் பண்ணி எழுதுவோம். அதாவது ஹெச்டிஎம்எல் கோடு இருக்கு இல்லையா, குறிமுறை, ஹெச்டிஎம்எல் குறிமுறையில் உட்பொதிக்கப்பட்டு பிஹெச்பி குறிமுறையை நம்ம எழுதுவோம். அந்த பிஹெச்பி குறிமுறையை எழுதும்போது தொடக்க ஓட்டு முடிவு ஓட்டு பயன்படுத்துவோம். பிஹெச்பியினுடைய தொடக்க ஓட்டு மற்றும் முடிவு ஓட்டு, அதாவது பிஹெச்பியினுடைய ஓப்பன் டேக், அந்த ஆங்கிள் ப்ராக்கெட், கொஸ்டின் மார்க் பிஹெச்பி, அதே போல் கொஸ்டின் மார்க் ஆங்கிள் ப்ராக்கெட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்பியினுடைய அந்த ஓப்பனிங் டேக் அண்ட் என்ட்ரி டேக், தொடக்க ஓட்டு மற்றும் முடிவு ஓட்டு, இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பிஹெச்பி குறிமுறையை எழுதப்பட வேண்டும். சரிங்களா, இப்போ இந்த பிஹெச்பி குறிமுறையை நீங்கள் எழுதும்போது ஹெச்டிஎம்எல்ல எம்பட் பண்ணி எழுதலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஹெச்டிஎம்எல் ஒட்டு பாடி ஒட்டு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா H1, அதாவது ஹெட்டிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஃபஸ்ட்டு பிஹெச்பி பேஜ் அப்படின்னு ஹெட்டிங் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பிஹெச்பி குறிமுறையை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஎம்எல்ல வந்து பாடி ஒட்டு மற்றும் ஹெச்டிஎம்எல் டேக், அதாவது பாடி டேக் அண்ட் ஹெச்டிஎம்எல் டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பிஹெச்பிக்குள்ளே என்ன எழுதியிருக்காங்க, எக்கோ ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா, எக்கோ ஹெலோ வேர்ல்டுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். அதனுடைய அவுட்புட் வந்து இப்படி ரன் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய அவுட்புட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து மை ஃபஸ்ட்டு பிஹெச்பி பேஜ் ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. சரி, இப்போ இது வந்து இந்த இந்த எக்கோவுக்குள்ளே நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், நீங்கள் ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு பிஹெச்பி கோட், அல்லது ஏதோ ஒன்று நம்ம வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட், சம் டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பிஹெச்பி கோட். ஸோ இதை வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ டைப் பண்ணிவிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணோடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பேஜ் நம்ம என்ன டைப் பண்ணுமோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்கோக்குள்ளே நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். என்னென்னா அந்த ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட், சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது செமிகோலன் யூஸ் பண்ணணும், சில பேர் விட்டுருவீங்க, செமிகோலன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த H1 கூட ஹெட்டிங் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னா H3 கூட யூ மே செட்டு. இப்போ H3 வச்சுட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் கொஞ்சம் சின்னதாகிடும். ஸோ அது வந்து HTML நம்ம பார்த்துருப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ பிஹெச்பி தான் பார்க்குறோம், பாருங்கள் அந்த ஹெட்டிங் வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஹெட்டிங் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பேஜ்னு எக்கோக்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் வந்து தட் வில் பி டிஸ்பிளே ஆன் த ஸ்க்ரீன், அது வந்து ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு காண்பிக்கப்படும். நீங்கள் சேம் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாடம் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், பிஹெச்பி என்பது சேவைகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழி இல்லையா, அந்த சேவைகம் சார்ந்த ஸ்கிரிப்டிங் மொழியானது சேவைகத்தில் ரன் ஆகும், அதை சர்வரில், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இட் வில் எக்ஸிக்யூட் ஆன் சர்வர். அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கோடிங்கை சேவ் பண்ணும்போது .php எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும், .html சேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா .html சேவ் பண்ணிங்கன்னா அது ப்ரௌசரில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும், .php சேவ் பண்ணால் தான் அந்த சர்வரில் போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிள்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், பிஹெச்பியில் வந்து வேரியபிள்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ வேரியபிள் அப்படின்னும் போது மாறி, தமிழில் வந்து மாறின்னு சொல்லுவாங்க, மாறிகளை உருவாக்கி அந்த மாறியில் வந்து நம்ம வேல்யூஸ் மதிப்புகளை வந்து இருத்தி வைப்போம். இப்போ பாருங்கள் இங்கே டெக்ஸ்ட் txt ஒரு மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாறியை எவ்வாறு நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னா, அறிவிக்கணும் அப்படின்னா, டிக்ளேர் பண்ணணும் இங்கிலீஷில் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் நேம். இப்போ இங்கே
txt into the variable name $txt equal to hello world. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டுன்றது என்னது, ஒரு சரம், அதாவது ஸ்ட்ரிங். ஸோ இப்போது இந்த டிஎக்ஸ்டின்றது என்ன டேட்டா டைப்பாக எடுத்துக்கும் அப்படின்னா, தானமயவாகவே இன்டர்னலாகவே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக எடுத்துக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம எக்ஸ் ஒய்னு ரெண்டு நம்பரை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா 5 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது இன்டிஜர்னு எடுத்துக்கும். அடுத்து ஒய் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக 10.5 கொடுத்துருக்கோம். ஒன்றும் இல்லை, அது வந்து டெசிமல் நம்பர். ஓகே, ஸோ தசம புள்ளி எண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன டைப்பில் எடுத்துக்கணும், ஃப்ளோட்டிங் டைப்பில் எடுத்துக்கும். அப்போ எக்ஸ்ன்றது இன்டிஜர் டைப்பும் ஒய்ன்றது ஃப்ளோட்டிங் டைப்பும் எடுத்துக்கும். சரி, இப்போ இது நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீனில் வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம். எக்கோ டாலர் டிஎக்ஸ்டி, இதில் பாருங்கள் டாலர்ன்றது டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம கொடுக்கல. ஏன் அப்படின்னா, அது ஒரு வேரியபிள். ஸோ இப்போ வேரியபிள்னா என்ன அப்படின்னா, வேரியபிளில் ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மதிப்பு தான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால் எக்கோ டாலர் டிஎக்ஸ்டி எக்கோ பிஆர். இந்த பிஆர்ன்றது என்னென்னா, அது ஒரு ஹெச்டிஎம்எல் ஒட்டு எம்பட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கோ டாலர் எக்ஸ், மறுபடியும் பிஆர். பிஆர்னா அடுத்த லைன், பிரேக் லைன், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், அது பிஆர் என்பது பிரேக், அது லைன் பிரேக் ஆகும். அடுத்தது எக்கோ அப்படின்னா எக்கோ டாலர் ஒய், டாலர் ஒய்யில் உள்ள மதிப்பை டிஸ்பிளே பண்ணும். எக்கோன்னா ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணும், திரையில் காண்பிக்கும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணும்போது ஹலோ வேர்ல்டு, அதாவது டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஹலோ வேர்ல்டு, எக்ஸில் இருக்கக்கூடிய 5, ஒயில். இப்போ நீங்கள் இதை மதிப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கிறது இல்லையா, இந்த ஹலோ வேர்ல்டுன்றதை நான் என்னான்னு மாற்ற போகிறேன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு மாற்ற போகிறேன். இப்போ 5 அப்படின்றத நான் என்னென்னு மாற்ற போகிறேன், 12 மாற்ற போகிறேன், 22 மாற்றுறேன். ஸோ இது சம் வேல்யூ 33.7 ஏதோ சம்திங் வேல்யூனா கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ வேல்யூஸ் வந்து உங்களுக்கு மாறிவிடும். இந்த வாட்டி நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், 22, 33. ஸோ இப்படி இது மாதிரி தான் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட்டு, அரே. இப்போ அரேயை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அணி, தமிழில் வந்து அணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், PHP. அதில் வந்து கார்ஸ்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, கார்ஸ் ஈக்குவல் டு அரே. அதுக்குள்ளே காருடைய டைப்பை வந்து கொடுத்துருக்காங்க, மதிப்புகள் இருத்தி வச்சுருக்காங்க, வால்வோ, பிஎம்டபிள்யூ, டொயேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் டம்ப் ஆஃப் கார்ஸ், வேர் டம்ப்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது வேரியபிளோட மாறியினுடைய டேட்டா டைப், அதாவது அதனுடைய டேட்டா டைப் என்னன்னு காட்டும். இப்போ கார்ஸ்ன்றது என்ன டேட்டா டைப் அப்படின்னா, அரே டைப் ஆஃப் டேட்டா. ஸோ அரே டைப் ஆஃப் டேட்டானு ஜஸ்ட் டிஸ்பிளே தான் வேல்யூஸ் மற்றும் அது டேட்டா டைப் அண்டு இட்ஸ் வேல்யூஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து காட்டும். ஸோ அதான் வந்து வேர் டம்ப்ன்றது, டிஸ்பிளே த டீட்டெயில்ஸ் ஆஃப் வேரியபிள், வேரியபிள் பற்றின தகவலை காண்பிக்கும், திரையில் காண்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த அரேக்குள்ளே வந்து கார்ஸ்ன்ற அரேக்குள்ளே இந்த 3 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது டிஸ்பிளே ஆகும், எப்படி டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அரே ஆஃப் 3. அதாவது இது வந்து கொடுக்கப்பட்ட கார்ஸ்ன்றது என்ன வகையை சார்ந்ததுனா, அரே வகையை சார்ந்தது. அது 3 வேல்யூஸ் இருக்குது, மதிப்புகள் இருக்குது. அதாவது இண்டெக்ஸ்டு அரே, அதாவது தானாகவே அது இண்டெக்ஸ் அரேவாக எடுத்துக்கும். இண்டெக்ஸ்டு அரேன்னும் போது ஸ்டார்டிங் வித் 0, சுழியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். இண்டெக்ஸினுடைய மதிப்பு வந்து சுழியிலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ வோல்வோவோடைய மதிப்பு வந்து சுழியில் இருக்கும், பிஎம்டபிள்யூ வந்து 1 இருக்கும், டொயோட்டோ வந்து 2 இருக்கும். ஸோ அதான் இங்கே காட்டுது, 0 வந்து ஸ்ட்ரிங் 5, அதனுடைய ஸ்ட்ரிங் 5 அது லென்த்து காட்டுது வால்வோ. அப்புறம் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3, மொத்தம் அதனுடைய லென்த் வந்து 3 லேட்டஸ்ட் இருக்கு இல்லையா, அதனால் 3 காட்டுது பிஎம்டபிள்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோடைய லென்த் வந்து 6 லேட்டஸ்ட் இருக்குது, அதனால் 6 காட்டுது. ஸோ வேர் டம்ப்னும் போது இத்தனை விஷயங்களை அது காண்பிக்கும். ஸோ இது வந்து அரே, அணியை வந்து எவ்வாறு மதிப்புகளை இருத்தி வைக்கிறது அப்படின்றத காட்டுறோம். ஸோ வேர் டம்ப் யூஸ் பண்ணி நம்ம எது வேணாலும் நம்ம வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு வேர் டம்ப்பில் இன்னொரு ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், டாலர் எஸ்டிஆர் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வருவோம், எஸ்டிஆர் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் கொடுக்குறேன். அப்போ தான் அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளும் கொடுக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே
ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டேன், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னு கொடுத்துட்டேன். இப்போ இதனோட வேர் டம்ப் இதை நான் போட்டு பார்க்கலாம், வேர் டம்ப் போட்டு பார்க்குவோம். இப்போ இது டீட்டெயில்ஸ் என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னு பார்ப்போம். வேர் டம்ப் டியூஎம்பி டம்ப், இது வந்து இன்பில் ஃபங்க்ஷன் சரிங்களா. தென் டாலர் எஸ்டிஆர், எஸ்டிஆர் தானே அந்த மதிப்பு இருத்தி வச்சுருக்கோம். ஸோ எஸ்டிஆர் இப்போது என்ன பண்ண போகுது பாருங்கள். எஸ் இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் 20 அதாவது எஸ்டிஆர்னுடைய மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 20 லெட்டர்ஸ் இருக்குது. என்ன மதிப்பு இருக்குன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமின்ற மதிப்பு இருக்குது. இப்போது இன்டீஜர், அதே போல் நீங்கள் இன்டீஜரே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து நம்ம இன்னொரு ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஏ ஈக்குவல் டு ஃப்ளோட்டிங் டைப் கொடுப்போம், 5.7. எப்பவுமே பாருங்கள் முடிக்கும்போது செமிகோலன் கொடுத்து முடிக்கணும், செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். இப்போ இதுக்கு வேர் டம்ப் பார்ப்போம். வேர் அண்டர் ஸ்கோர் வரணும், விஏஇன்னு போட்டேன். வேர் விஏஆர் அண்டர் ஸ்கோர் டம்ப் டியூஎம்பி டம்ப் ப்ராக்கெட்டுக்குள்ளே டாலர் ஏ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும், செமிகோலன் வைக்கணும். இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், பாருங்கள் ஃப்ளோட்டு அதாவது எஸ்டி ஏவனுடைய வேரியபிள் வந்து மாறி நம்ம இருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, மதிப்பு என்ன 5.7, அது என்ன வகை ஃப்ளோட்டிங் டைப். ஸோ ஃப்ளோட்டு 5.7 அதில் இருத்தி வைத்த மதிப்பு காண்பிக்குது. அடுத்தது அடுத்த ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் வந்து சாரி எஸ்டிஆரோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, அதில் இருத்தி வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங்கினுடைய எண்ணிக்கை வந்து 20 வார்த்தையில் எழுத்துக்கள் இருக்கின்றன. ஸ்பேஸையும் எடுத்துக்கோம், ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கோம், ஒரு லெட்டராக எடுத்துக்கோம். அது என்ன இருக்குதுன்னு காண்பிக்குது, அதே போல் அரேவையும் காண்பிக்குது. ஸோ நீ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அரேவையும் பார்த்துட்டீங்க, அதே போல் வந்து வேர் டம்ப்புன்ற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.